திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே உள்ள கோனூர் கிராமத்தில் கோவில் நிலத்தை மீட்க வலியுறுத்தி வட்டாட்சியர் வாகனத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான தகவலை தருகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, தற்போதைய தகவல் என்ன, பதிவு செய்யலாம்? நிச்சயமா சூர்யா, திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே ரெட்டியார் சத்திரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிராமம் தான் கோனூர் கிராமம். இங்க உள்ள முத்தாலம்மன் கோயில் அருகே புறம்போக்கு நிலத்துல வணிக நிறுவனங்கள் செயல்பட்டு வருது. கோயில் பெயர்ல 50 ஆண்டுகளா இந்த வணிக நிறுவனங்களுக்கான வரி முறையா செலுத்தப்பட்டு வருது. இருந்தாலும் இந்த நிலத்தை வந்து கைப்பற்றும் நோக்கோட இந்த பகுதியை சார்ந்த காங்கிரஸ் கட்சி பிரமுகர் சக்திவேல் என்பவர் இந்த இதையெல்லாம் அனைத்தையும் ஆக்கிரமிப்புகள் என்று கூறி இவற்றையெல்லாம் அகற்ற வேண்டும் அப்படின்னு நீதிமன்றத்தை நாடியுள்ளதாக கூறப்படுது. நீதிமன்றம் மூலமா இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கவும் பணிகள் துரிதப்படுத்தி வருகின்றனர். இதனை கண்டித்தும் இதற்கு கோனூர் ஊராட்சி மன்ற திமுக தலைவர் தங்கப்பாண்டியும் ஆதரவு தருவதாகவும் இந்த பகுதி பொதுமக்கள் இன்று எதிர்ப்பு தெரிவித்து ஊர் முன் மத்தியில 300க்கும் மேற்பட்டோர் கோயில் முன் ஒன்று கூடினாங்க. இது பற்றி தகவல் அறிந்து திண்டுக்கல் மேற்கு வட்டாட்சியர் ரமேஷ் பாபு சம்பவ இடத்துக்கு நேரில் வந்து பொதுமக்கள் மத்தியில பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களை கலைந்து போன்னு சொன்னாரு. ஆனா சம்பவ இடத்துல கூடியிருந்த மக்கள் கிட்ட பேசின வட்டாட்சியர் ஆக்கிரமிப்பு அகற்றுவது தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, வர வெள்ளிக்கிழமை இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றுவது பற்றி முழுமையா விசாரணை செய்து முடிவு செய்துக்கலாம், அதனால இங்கிருந்து அனைவரும் கலைந்து போங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா பொதுமக்கள் அதை ஏத்துக்கல. பிரச்சனையை தற்காலிகமா சமாளிப்பதற்காகவே ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வட்டாட்சியர் இங்கிருந்து கிளம்ப பாக்குறாரு அப்படின்னு ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கொந்தளிச்சிட்டாங்க. கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து வட்டாட்சியரை வாகனத்துல ஏற விடாமலும் அவருடைய வாகனத்தை மேலும் செல்ல விடாமலும் தடுத்து நிறுத்தி வாகனத்துக்கு முன் அமர்ந்து முற்றுகை போராட்டத்துல ஈடுபட்டாங்க. இதனால ரொம்ப பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து வரும் வெள்ளிக்கிழமை இது குறித்து உறுதியா பேசி முடிவெடுக்கலாம், அது வரைக்கும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாது அப்படின்னு வட்டாட்சியர் திரும்ப திரும்ப சொல்றதை நம்பி தற்காலிகமாக பொதுமக்கள் இந்த போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றிருக்காங்க. தாசில்தாரே சம்பவ இடத்திலிருந்து கிளம்ப விடாம பொதுமக்கள் அவரை சுற்றி வளைத்து முற்றுகை போராட்டம் நடத்தியது இப்ப பெரும் பரபரப்பை இந்த பகுதியில ஏற்படுத்தி இருக்கு சூர்யா. பாலாஜி, வருகிற வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் கூட சரியான தீர்வு கிடைக்கப்பெறல அப்படின்னா பொதுமக்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் என்னவாக இருக்கும்? நிச்சயமா அதையும் வந்து அவர்கள் வட்டாட்சியரிடமே அவங்க எச்சரிக்கை விடுக்கும்படியில் கூட அவர்கள் அதை தெரிவித்து சென்றிருக்கிறாங்க. முதல் கட்டமா பல முறை இது முறையாக வரி செலுத்தப்பட்டிருக்கும் இருந்தும் கூட நீதிமன்றம் மூலமாக அதுவும் அரசியல் பின்னணியில சென்று அனைத்தையும் ஆக்கிரமிப்புகளையும் அகற்ற முயற்சிப்பதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் மீண்டும் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தொடர்பாகவே தொடர்ந்து அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு துணை போகுவதாக இருந்தால் தொடர்ந்து மேலும் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படிங்கிறதையும் அவங்க எச்சரிக்கையா விடுத்திருக்கிறாங்க. இதற்கு அந்த பகுதியை சேர்ந்த இந்த இடத்திற்கு வந்தவர்கள் வெறும் 300 மக்கள் மட்டுமே. இதற்கு மேலும் மக்களை திரட்டி கொண்டு இங்கு வருவோம், அடுத்த கட்ட போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபடுவோம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்காங்க சூர்யா. தகவலுக்கு நன்றி பாலாஜி.